ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாய் குக்கிங் ஷீலா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா எப்படி செய்யதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோட்டுக்கடை சுண்டல் மசாலாவுக்கு நான் காலையில் இட்லிக்கு செஞ்சேன். சுண்டல் குழம்பு இருந்துச்சு, அந்த ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக குழந்தைங்களுக்கு தனியாக ஊற வச்சு தனியாக செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற இட்லிக்கோ பூரிக்கோ செய்கிற சுண்டல் குழம்பு எடுத்து தான் நான் இப்போ நான் செய்கிறேன். ஒரு கப் நான் இப்போ பட்டாணி மசாலா சேர்த்துருக்கேன். பட்டாணி மசாலா நம்ம சேர்க்கும் போது தனியாக தக்காளி வெங்காயம் வதக்கியெல்லாம் நம்ம தனியாக செய்ய வேண்டியதில்லை. கிரேவியில் இருக்கிற பட்டாணி எடுத்தாலே போதும். அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். ஒரு கப் பட்டாணிக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா திக்னஸும் இருக்கும், டேஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து, ஏற்கனவே நம்ம கிரேவியில் வேக வச்சதுனால பட்டாணி 5 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ 5 விசில் விட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா இருக்கும் பட்டாணி மசாலா. காலையில் நீங்கள் கிரேவி செய்யும் போது கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள், இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ தாளிப்புக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பாதி தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்துதான் நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோ பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவு நம்மளுக்கு சூப்பரா கெட்டியா நல்லா ஓரளவு திக்னஸ் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ரோட்டுக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டாணி மசாலாலாம் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து தான் நம்ம இப்போ எப்படி பரிமாற போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க என்னென்ன தேவையான பொருட்களை இப்போ எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. அடுத்து தான் மேலே தூவத்துக்கு ஓமப்பொடி, சோளம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோளம் முடிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பட்டாணி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததா கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் சோளம் கொஞ்சமாக உடச்சி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா தூள் பண்ணி மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். சூப்பரான ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப டேஸ்ட் பண்ணலாம். பட்டாணி மசாலாவோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எக்ஸ்ட்ரா செய்கிற பட்டாணி மசாலா நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.